Good morning. Hello, Kenya. Today's newspapers, the Hindu. The first page contains an announcement for tender cuts. Tender means soft cuts. From fresh meats. Panayilendu pusaga varilla meat. Meat means mutton and chicken, totally called as meat. And seafood. Highest quality is offered in lowest prices. And the price list is given. Chicken, mutton, prawn. Prawn அப்படிங்கிறது இறால். சீர், இந்தியன் மேக்கரல். இந்தியன் மேக்கரல் அப்படின்னா அந்த வாட் ஃபிஷ் இஸ் ரெஃபர் டு வாட் ஃபிஷ் இஸ் ரெஃபர் டு அஸ் இந்தியன் மேக்கரல் ஐ டோன்ட் நோ. This fish is referred to as the Indian mackerel, sea large, and rohu. Rohu is a form of what they call it as kendai mean. Rohu, katla, adala. But the sea, I think it's overall shrimp, and it is Indian mackerel. This is anjala mean, I think. Okay. Now let's go to the new section. மான்சூன் ஸ்பெஷல். மான்சூன் அப்படின்னா பருவ காலம். நார்த் ஈஸ்ட் மான்சூன், வடகிழக்கு பருவமழை இப்போ வந்துகிட்டு இருக்கு இல்லையா சொல்கிறாங்க. ஓகே. த ஹிந்து, சாட்டர்டே நவம்பர் 27, 2021. பீகார் ஹேஸ் த ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் பீப்புள் லிவிங் இன் பாவர்ட்டி. நிதி ஆயோக் ஃபார்மலி பிளானிங் கமிஷன் இருந்தது, இப்போ வந்து நிதி ஆயோக்னு சொல்கிறது. அக்கார்டிங் டு த நிதி ஆயோக், பீகார் ஹேஸ் த ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் பீப்புள் லிவிங் இன் பாவர்ட்டி. வறுமையில் வசிக்கக்கூடிய மக்கள் அதிகமான பேர் பீகாரில் இருக்காங்க அப்படின்னு பேஜ் நம்பர் 11 சொல்லியிருக்காங்க. ரஷ்யன் பிரசிடென்ட் விளாடிமிர் புட்டின் டு விசிட் இந்தியா ஆன் டிசம்பர் 6 ஃபார் சம்மிட் வித் மோடி. சம்மிட் அப்படின்னா ஒரு உச்சகட்ட கான்ஃபரன்ஸ், ஒரு உச்சி மாநாடுன்னு தமிழில் சொல்லுவாங்க. சம்மிட் அப்படின்னா உச்சி மாநாடு. சம்மிட்னா த டாப் மோஸ்ட் பாயிண்ட், உச்சி. ஆன் பேஜ் 11. அண்ட் கோவிஷீல்டு ஹேட் 63% எஃபெக்டிவ்னஸ் அகெயின்ஸ்ட் டெல்டா வேரியன்ட் ஸ்டடி. ஒரு ஆய்வு என்ன சொல்கிறதுன்னா, கோவிஷீல்டு வந்து 63% எஃபெக்டிவ்னஸ்னால் அது ஒர்க் பண்ணுது அகெயின்ஸ்ட் டெல்டா வேரியன்ட் அப்படின்னு சொல்லுது. இட் இஸ் கிவன் இன் பேஜ் நம்பர் 12. ஓமிக்ரான் நியூ வேரியன்ட் ஆஃப் கன்சர்ன் அப்படின்னா கவலை அல்லது அக்கறை. இந்த இடத்துல கவலையை குறிக்குது. இந்த புதிய வேரியண்ட் வந்து ஒரு கவலையை கொடுக்குது அப்படிங்கிறாங்க. ஓமிக்ரான் அது. இதை பேர் வைக்கிறதுல வந்து தேக இந்த க்ரீக் ஆல்ஃபாபெட்டில் வரிசையாக ஆல்ஃபா, பீட்டா, டெல்டான்னு வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதில் 2 ஆல்ஃபாபெட்ஸை விட்டுட்டு ஓமிக்ரான்னு போயிட்டாங்க. அதில் என்ன ரீசன் சொல்லியிருக்காங்க, ஹூ சேஸ் இட் மே ஸ்ப்ரெட் குயிக்லி தன் அதர் ஃபார்ம்ஸ். வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஹூ, உலக சுகாதார நிறுவனம் என்ன சொல்லுதுன்னா, மற்ற ஃபார்ம்ஸை விட இதை வேகமாக வந்து பரவும். வேரியண்ட்டுன்னா அதில் உள்ள ஒரு டிஃப்ரெண்ட். இது நியூ ஒரி, புதிய கவலை. த நியூலி டிஸ்கவர்ட் B11529 வேரியண்ட் ஆஃப் சார்ஸ் கோவிட் 2 இன் சவுத் ஆஃப்ரிக்கா. சார்ஸ் கொரோனா வைரஸ் 2, அதாவது சார்ஸ் கொரோனா வைரஸ் 2 B11529 வேரியண்ட் ஹேஸ் பீன் நேம்ட் ஓமிக்ரான் அண்ட் கிளாஸிஃபைட் இஸ் அ வேரியண்ட் ஆஃப் கன்சர்ன். ஒரு கவலை அளிக்கக்கூடிய ஒரு வேரியண்ட் அப்படிங்கிறாங்க. இன் சவுத் ஆஃப்ரிக்கா அரவுண்ட் 100% வேர் ஃபவுண்ட் இன்ஃபெக்டட் பை த ஓமிக்ரான் வைரஸ். போட்ஸ்வானா 4%, ஹாங்காங் 2%. கேசஸ் அட்ரிபியூட்டட் டு நியூ வேரியண்ட். கேசஸ்னால் இங்கே வழக்குகள் கிடையாது. இந்த ஓமிக்ரான் வியாதியினால் அந்த வேரியண்ட்டால் பாதிக்கப்பட்டவர்கள் ஹாங்காங்கில் 2 பேர், பெல்ஜியமில் ஒருத்தர், இஸ்ரேலில் ஒருத்தர், டென்மார்க்கில் ஒருத்தர். அக்கார்டிங் டு ஹூ ப்ரிலிமினரி எவிடன்ஸ் சஜஸ்ட் ஆன் இன்க்ரீஸ்ட் ரிஸ்க் ஆஃப் ரீஇன்ஃபெக்ஷன் வித் திஸ் வேரியன்ட் கம்பேர்ட் டு அதர்ஸ். மற்ற ஃபார்ம்ஸ் ஆஃப் வைரஸஸோட இந்த ஓமிக்ரான் வந்து திருப்பியும் இன்க்ரீஸ்ட் ரிஸ்க் ஆஃப் ரீஇன்ஃபெக்ஷன், அதிகமான ஆபத்து மீண்டும் தொற்று ஏற்படுறதுக்கு இருக்கும். பீப்புள் அட் அ ஷாப்பிங் மால் இன் ஜோஹன்னஸ்பர்க் இன் சவுத் ஆஃப்ரிக்கா மாஸ்க் ஆப். ஜோஹன்னஸ்பர்க் சவுத் ஆப்பிரிக்கன் கேபிட்டல். இன்டர்நேஷனல் ஃப்ளைட்ஸ் ஃப்ரம் டிசம்பர் 15. ஜாக்ரிதி சந்திரா, இந்தியா வில் ரெசியூம் இன்டர்நேஷனல் ஃப்ளைட்ஸ் டு ஆல் கண்ட்ரீஸ் ஃப்ரம் டிசம்பர் 15.
ரெசியூம் மீன்ஸ் டு பிகின் அகெயின். ரெசியூம்னா ஸ்டார்ட் அகெயின், திருப்பி ஆரம்பிக்கும். ரெசியூம் ரெசியூம் நவுனா யூஸ் பண்ணால் பயோடேட்டா, இங்கே ரெசியூம்னா ரெஸ்டார்ட் அகெயின். இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸ் டு ஆல் கண்ட்ரிஸ் ஃப்ரம் டிசம்பர் 15 ஆஃப்டர் இயர் கேப் ஆஃப் 20 மந்த்ஸ், 20 மந்த் மாதங்கள் இடைவெளிக்கு பிறகு சர்வதேச பயணங்களை இந்தியா ஆரம்பிச்சு. தோ தர் வில் பி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், கட்டுப்பாடுகள் இருக்கும். கட்டுப்பாடுகள் இருந்த போதிலும் ஆன் தி நம்பர் ஆஃப் ஃப்ளைட்ஸ் பர்மிட்டட் ஃப்ரம் ஏ கண்ட்ரி டிபெண்டிங் அப்பான் இட்ஸ் ஹெல்த் ரிஸ்க் ஸ்டேட்டஸ், எந்த அளவுக்கு ஆரோக்கிய ரிஸ்க் இருக்குது, அபாயம் இருக்குது, அதை பொறுத்து தான் நம்பர் ஆஃப் ஃப்ளைட்ஸ் போகுங்கிறாங்க. The United States, Canada, Australia, United Arab Emirates, Saudi Arabia, Thailand and Sri Lanka are allowed 100% pre-COVID flights. முன்னாடி Europe and Singapore will be allowed 75% of pre-COVID flights, while China and Hong Kong will be allowed 50%. Family-based political parties. குடும்பத்தை அடிப்படையாக உள்ள அரசியல் கட்சிகள் சத்ரட்டு டெமோக்ரஸி, சேஸ் பிரைம் மினிஸ்டர். ஜனநாயகத்துக்கும் மக்கள் ஆட்சிக்கு ஒரு அச்சுறுத்தல் அப்படின்னு சொல்கிறாரு. இந்தியா ஹெட்டிங் ஃபார் கிரைசிஸ், இந்தியா வந்து ஒரு கிரைசிஸ், ஒரு கஷ்டமான சூழ்நிலையை நோக்கி போயிட்டுருக்கு. சேஸ் ஆன் த கான்ஸ்டியூஷன் டே, அரசியலமைப்பு சட்டத்தினால் அன்றைக்கி அவர் சொல்லியிருக்காரு. ஸ்பெஷல் கரஸ்பாண்டன்ட் அட் டூ செப்பரேட் ஈவெண்ட்ஸ் டு மோர் கான்ஸ்டியூஷன் டே, பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ஃப்ளாக் டைனஸ்டிக் பாலிட்டிக்ஸ். டைனஸ்டிக் அப்படின்னா பரம்பரை, டைனஸ்டிக் ஃபேமிலி பேஸ்ட் பாலிட்டிக்ஸ் அஸ் அ த்ரெட் டு கான்ஸ்டிடியூஷனல் டெமோக்ரஸி, அரசியலமைப்பு சட்டத்தை சார்ந்த ஜனநாயகத்துக்கு மக்கள் ஆட்சிக்கு ஒரு அச்சுறுத்தல். அண்ட் ஃப்ளைட்ஸ் அட் அன் இண்டியன்ஸ் வித் கலோனியல் மைண்ட் செட் ஃபார் எரக்டிங் பேரியர்ஸ் டு டெவலப்மெண்ட். எரக்டிங் பேரியர்ஸ்னா தடைக்கற்களை வைத்தல், எதுக்கு டெவலப்மெண்ட்டுக்கு, பை மிஸ்யூசிங் ஃப்ரீடம் என்ஷ்ரைன்ட் இன் தி கான்ஸ்டிடியூஷன். சுதந்திரம் என்ஷ்ரைண்டுன்னா அதில் பொதியப்பட்டிருக்கிறது, மதிப்பு வாய்ந்ததாக கான்ஸ்டியூஷனில் பொதியப்பட்டிருக்குன்னா என்ஷ்ரைண்டு. அட்ரஸிங் பார்லிமெண்ட் ஃபர்ஸ்ட் ஆன் தி அக்கேஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷன் டே, மிஸ்டர் மோடி செட் த டே வாஸ் ஃபார் பேயிங் ஹோமேஜ், அஞ்சலி செலுத்துறது டு த ஹவுஸ், பட் தட் இந்தியா வாஸ் ஹெட்டிங் ஃபார் அ கிரைசிஸ் இன் தி ஃபார்ம் ஆஃப் ஃபேமிலி பேஸ்ட். கிரைசிஸ்னால் ஒரு கஷ்டமான சூழ்நிலை நோக்கி போயிட்டுருக்கு. ஃபேமிலி பேஸ்டு பார்ட்டிஸ் இன் அன் ஆப்வியஸ் டிக், ஆப்வியஸ் டிக்னா ஒரு ஆப்வியஸ்னால் தெளிவு ஓப்பனாக தெரிகிறது, ஆப்வியஸ்னால் கிளியர், டிக் டிக்னா குற்றம் சாட்டுறது. அட் ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் மெனி ஆஃப் ஹூம் ஹேட் பைகாட்டட் தி ஈவெண்ட், பைகாட்டட்னா அதை வந்து தவிர்த்து விட்டன, பகிஷ்கரித்தல். மிஸ்டர் மோடி இன் இஸ் அட்ரஸ், அட்ரஸ்னால் அவர் பேச்சில், பே ட்ரிபியூட்ஸ் புகழாரம் செலுத்தினார் டு கான்ஸ்டியூஷன் ஃப்ரேமர் பி ஆர் அம்பேத்கர் அண்ட் ஹோல்ஸ் ஆல்சோ ஹோமேஜ் ஆன் த 13th அனிவர்சரி ஆஃப் த நவம்பர் 26 டெரர் அட்டாக்ஸ் இன் மும்பை. மும்பையில் நவம்பர் 26 நடந்த பயங்கரவாத தாக்குதல், தாஜ் ஹோட்டலில் நடத்தினாங்களே அதோடைய 13th ஆண்டு நிறைவு விழா. சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, நேஷன் ஷுட் இவால்வ் த்ரூ டிபேட், சேஸ் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. எவால்வ்னா கிராஜுவலி டெவலப், டிபேட்னா பேச்சுவார்த்தையின் மூலமாக, டிஸ்கஷன். சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா என் வி ரமணா செட் ஆன் ஃப்ரைடே தட் த நேஷன் ஷுட் எவால்வ் அண்ட் ப்ராக்ரஸ் த்ரூ த ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் டிபேட் ப்ரொவைடட் இன் த கான்ஸ்டியூஷன். அரசியலமைப்பு சட்டத்தில் சொன்னதுபடி ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தி ப்ராக்ரஸை கொஞ்சம் கொண்டு வரணும். த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் இஸ் தட் இட் ப்ரொவைட்ஸ் அ ஃப்ரேம் ஒர்க் ஃபார் டிபேட், இட் இஸ் த்ரூ சச் டிபேட் அண்ட் டிஸ்கஷன் தட் த நேஷன் அல்டிமேட்லி ப்ராக்ரஸஸ். அப்படிப்பட்ட ஒரு உரையாடல் கருத்தரங்கின் மூலமாக தான் நாடு கடைசியாக முன்னேற்றது, அல்டிமேட்லி மீன்ஸ் ஃபைனலி முன்னேற்றம் அடைகிறது, இவால்வ்ஸ் கிராஜுவலி டெவலப்ஸ் அண்ட் அச்சீவ்ஸ் ஹையர் லெவல்ஸ் ஆஃப் வெல்ஃபேர் ஃபார் த பீப்புள் ஹி சைட். சிபிஐ கெட் சாங்ஷன் டு ப்ராசிக்யூட் ஹைகோர்ட் எக்ஸ் ஜட்ஜ், உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதியை குற்றம் சாட்ட சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அனுமதி பெற்றது. கெட் சாங்ஷன், சாங்ஷன்கிற சில சமயம் வந்து அனுமதினு வரும், சில சமயம் பனிஷ்மெண்ட்டுன்னு வரும். The Central Bureau of Investigation has received sanction to prosecute a retired judge of the Allahabad High Court, S.N. Shukla, in connection with a case for allegedly favoring a private medical college in his orders. The agency had demanded the High Court's approval, High Court's approval to prosecute the retired judge earlier this year. Following the grant of sanction, it can now file a charge sheet, Kutra Patrike. Besides, ஜஸ்டிஸ் ஷுக்லா, பிசைட்ஸ்னால் அவர் மட்டும் அல்லாமல், இன் அடிஷன் டு, பிசைட்னா பக்கத்தில் உட்காந்துருக்கிறது, பிசைட் எஸ் இல்லாமல் இருந்தால் பக்கத்தில் உட்காந்துருக்கிறது, பிசைட்ஸ்னா இன் அடிஷன் டு ஹூ, ஜஸ்டிஸ் ஷுக்லா ஹூ வாஸ் வித் லக்னா பெஞ்ச் ஆஃப் தி அலகாபாத் ஹைகோர்ட்
retired judge of the Orissa High Court, I.M. Kudusi, has also been named in the first information report. Efforts on to retain top slot in IT space stalling. Retainer Thakkavithu Kolladhu, he inaugurates Chamber of India, Chamber of CAI Connect 2021 International Conference and Exhibition, Communication Technology, ICT, Information Communication Technology, Finance Minister Palaniwel Thiagarajan at the event. Finance Minister, Finance Department will go 100% digital. No, Sadavidam digital mayamavada. There is a need for a cross-reference of data. Chief Minister rolls out na veli vittari data center policy. Incentives na ookathogai to projects with over 500 crores investment, 500 kodi ki mela ulla mudhaligalukku ookathogai valangapadum, rupees 500 crore investment which meet 30% energy requirements with the renewable sources. Adhaadu maatrathakka resources irukillaya renewable pudupikkathakka energy resources, adhaadu solar power, wind power, indha maari ulladhila அவர்கள் வந்து 30% எனர்ஜி ரிக்குயர்மெண்ட்டை மீட் பண்ணால் அவங்க வந்து நாட்டுடைய தேவையில் 30% ஆற்றல் தேவைகளை அவைகள் கொடுத்தா தே வில் பி கிவன் இன்சென்டிவ்ஸ். அவங்களுக்கு வந்து 500 க்ரோஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் சொல்லியிருக்கார். சங்கீதா கந்தவேல் ரிப்போர்ட்ஸ் ஃப்ரம் சென்னை. சங்கீதா கந்தவேல் எப்படி ரிப்போர்ட் பண்ணுறாங்க பாருங்கள். அவங்க லேடி கரஸ்பாண்டன்ட், news correspondent. The Tamil Nadu government has come out with the data center policy in which it has doled out na kudukkura the incentives. Doled means give incentives projects with the investment of over 500 crores and those that meet at least 30% of the energy requirement is renewable energy sources. Pudupikkathakka aatral moolangal, providing incentives. Indian Institute of Technology Madras director honored. The Chief Minister says only a few incidents come to light and vows. Vows na promises to bring offenders to book. To bring offenders to book na kutravaligalai sattathila padipana. Vows na promises, pledges. We have the responsibility to ensure protection. Ungaladu paadukaappai urudhi seivathu engaladu poruppu. Responsibility, ensure உறுதிசெய்தல். நாட் ஒன்லி அஸ் அ சீஃப் மினிஸ்டர் பட் ஆல்சோ அஸ் அ ஃபாதர் யூ சென்டிமெண்டரி சார் தட் நான் வந்து உங்களுக்கு ஒரு சீஃப் மினிஸ்டரும் கிடையாது நான் மட்டும் கிடையாது நான் உங்களுக்கு ஒரு அப்பாவை போல. ஐ ஹாவ் த ரெஸ்பான்சிபிலிட்டி டு ப்ரொடெக்ட் யூ ஆல். சேஸ் எம் கே ஸ்டாலின் சீஃப் மினிஸ்டர். டோன்ட் டிதர் ஓவர் ஹாரஸ்மெண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் சேஸ் ஸ்டாலின். டிதர் ஓவர். The Chief Minister says only a few incidents can come to light. இது வந்து கொஸ்டின்ல இது நியூஸ் ஹெட்டிங்கில் கம் டு லைட்னு இருக்கும். ஆன்சரில் கேம் உள்ளார வந்து கேம் டு லைட் அண்ட் வவுடு பிரசன்டில் இருக்கும். வவுடு ப்ராமிசஸ் டு பிரிங் அஃபண்டர்ஸ் டு புக். குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள். சீஃப் மினிஸ்டர் எம் கே ஸ்டாலின் ஆன் ஃப்ரைடே ஆர்ஜ்னா தூண்டுதல். ஸ்கூல்ஸ் நாட் டு ஹெசிடேட் டு ஆக்ட் ஆன் கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃப் செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட். பாலியல் குற்றச்சாட்டுகள் மேலே உள்ள புகார் மேலே நீங்கள் ஆக்ட் பண்ணுறதுக்கு தயக்கம் காட்டக்கூடாது. எசிடேட்னா தயக்கம் காட்டக்கூடாது. எசிடேட் மாதிரி நினச்சினா அங்கே ஏர்ஜ் பேரண்ட்ஸ் நாட் டு டிசைட் அகேன்ஸ்ட் கோயிங் பப்ளிக் வித் கம்ப்ளைண்ட்ஸ். பப்ளிக்கில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறத நீங்கள் வந்து உங்களுக்குள்ள வச்சுக்க வேணாம்னு சொல்கிறார். இன் இஸ் டெலிவைஸ்டு மெசேஜ் ஆன் த இன்டர்நேஷ்னல் டே ஃபார் த எலிமினேஷன் ஆஃப் வயலன்ஸ் அகேன்ஸ்ட் உமன். எலிமினேஷன்னா போக்குதல் வயலன்ஸ் வன்முறை. இது என்கரேஜ் உமன் அண்ட் சில்ட்ரன் டு கம் ஃபார்வர்ட் அண்ட் ஃபைல் கம்ப்ளைண்ட்ஸ் இன் கேஸ் ஆஃப் செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட். மிஸ்டர் ஸ்டாலின் சார் யூ வாஸ் இன் அகனி ஆஃப் த ரீசன் இன்சிடென்ட்ஸ். அகனின்னா எக்ஸ்ட்ரீம் பெயின், கடுமையான வேதனையில் இருக்கிறேன். ஓவர் த இன்சிடென்ட்ஸ் ஆஃப் ஹாரஸ்மெண்ட் ஆஃப் உமன் அண்ட் சில்ட்ரன் சம் ஆஃப் ஹூம் ஹேர் என்டர் தியர் லைஃப்ஸ் வல் உமன் அண்ட் சில்ட்ரன் வித் செக்ஷுவலி ஹாரஸ்டட் பப்ளிக் பிளேசஸ் பொது இடங்களில் பாலியல் ரீதியாக சென்றப்படுகிறார்கள். ஒன்லி எஃப் இன்சிடென்ட்ஸ் கம் டு லைட் அண்ட் அதர்ஸ் ஆஃப் பீங் ஹிடன் மறைக்கப்படுகிறது. பாயிண்ட் டு த லாஸ் அவைலபிள் டு டீல் வித் சச் கேசஸ். Mr. Stalin said, I assure you, உறுதி கூறுகிறேன் that these persons
offenders குற்றவாளிகள் will be brought to justice under this laws. Children could lodge complaints with school teachers and headmasters. Parents and the school management, those in the administration should not hesitate to act on complaints, assuming நினைச்சுக்கொண்டு that doing so would bring dispute to their schools, disrepute to their schools. Disputeness and disrepute கெட்ட பெயர். Dispute, there is fight, dispute between India and Pakistan, சண்டை, border dispute. இது disrepute கெட்ட பெயர், bad name. The chief minister, they said that dealing with the offences against women and children was more important for his government than all the issues மற்ற எல்லா பிரச்சனையோட இதுதான் முக்கியமானது. And his government had been taking immediate action on complaints of sexual harassment. This government would not hesitate to bring offenders to book. Irrespective of their status, அவர்கள் யாராக இருந்தாலும் சரி, any affected child should at once call Childline at 1098. I have ordered the Department of Social Welfare and Women Empowerment, சமூக நலம் மற்றும் பெண்கள் empowerment to protect the identity of callers and take immediate action. Mr. Stalin said schools and colleges should ensure the safety of girl students. Parents should talk to their children and not lead isolated lives within the household. We have the responsibility to ensure protection. We have the responsibility to ensure protection. உங்கள் பாதுகாப்பு எங்களது பொறுப்பு, not only as a chief minister, ஒரு முதல் மந்திரியாக மட்டுமல்லாமல், பட் ஆல்சோ அஸ் எ ஃபாதர், உங்களது தந்தையாகவும் எனக்கு பொறுப்பு இருக்கிறது. ஐ ஹேவ் த ரெஸ்பான்சிபிலிட்டி டு ப்ரொடெக்ட் யூ ஆல். ஐ ப்ளீட் வித் யூ ஆல் நாட் டு எண்ட் யுவர் லைஃப்ஸ். உங்கள் அனைவரும் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன், உங்கள் வாழ்க்கை எக்காரணம் கொண்டு முடித்துக் கொள்ளாது. அசிஸ்டன்ஸ் ஃபார் ஓவர் கமிங் சுசைடல் தாட்ஸ் இஸ் அவைலபிள் ஆன் த ஸ்டேட்ஸ் ஹெல்த் ஹெல்ப் லைன் 104 அண்ட் ஸ்னேகா சோசியல் ப்ரிவென்ஷன் ஹெல்ப் லைன் 0442460050.